சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்த ஆண்டுக்கான இரண்டாவது மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மக்கள் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட இருதரப்பையும் அழைத்து சமரச தீர்வு காண முயற்சியில் சமரச தீர்வு மைய வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பல்லப்பட்டி சாய்ராஜ் நகரை சேர்ந்த லாரி டிரைவர் பாபு விபத்தில் இறந்தார் பாபு மனைவி மற்றும் மகன்களுக்கு ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் நிறுவனம் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகைக்கான காசோலையை வழங்கியது அதேபோல் போல் சேர்ந்தவர் பெரியசாமி கூலி தொழிலாளியான இவர் சில ஆண்டுகளுக்கு முன் வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்றார் இதரே வந்த கார் பெரியசாமி மீது மோதியதில் இறந்தார் பெரியசாமியின் மனைவி அழகம்மாள் மற்றும் மகன்களுக்கு ஹெச்டி காப்பீட்டு நிறுவனத்தின் பதினான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி வழங்கினார் ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு செயலாளர் தங்கராஜ் தலைமையில் வக்கீல்கள் ரகுபதி பரணிதரன் உள்ளிட்டோர் செய்தனர் மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை மாவட்ட நீதிபதி சிவகடாட்சம் தலைமையில் லோக் எனும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது குடும்பநல நீதிமன்ற நீதிபதி அனுராதா சிறப்பு நீதிமன்றம் மாவட்ட நீதிபதி ரோஹினி சட்ட உதவி மையம் வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆகியோர் வழக்குகளை விசாரித்தனர் இரண்டு தரப்பினர்களும் ஆஜராகி விசாரணை நடைபெற்றது இதில் ஒன்பது வழக்குகளில் நீதிபதிகள் ஆலோசனையின் பேரில் பிரிந்து வாழ்ந்த ஆறு தம்பதிகள் மக்கள் நீதிமன்றத்தில் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்தனர் இதை மக்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இதையடுத்து கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நீதிமன்றத்தை விட்டு சந்தோஷமாக சென்றனர் ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பு நீதிபதியும் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியுமான மகேஷ் தலைமையில் செய்தனர்